வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த கில்மா ஜோதிடம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். இந்த போர்டு வந்து உங்களுக்காக இல்லை, எனக்காக. ஏன்னா பேசும்போது இந்த அமாவாசை இருக்கிற பெருச்சாலைக்கு போகும்போதெல்லாம் வழின்னு போயிடுறேன். அதனால முதல்ல வந்து பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம சேனல், நம்ம சேனல் வந்து அனுபவ ஜோதிடம். இதுல வந்து இப்ப கில்மா ஜோதிடம் ஓகேங்களா. இது வந்து மூணாவது வீடியோ. இப்போ முதல் வீடியோல வந்து இந்த இரண்டாம் பாவம், அதே போல ஐந்தாம் பாவம், ஏழாம் பாவம், மூணு கூட சேர்த்துக்குவோம், அதே போல இந்த பன்னிரெண்டாம் பாவம், இதெல்லாம் வந்து முக்கியமா பார்க்கணும். அதே போல கிரகங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா குரு, சுக்கரன், அப்புறம் ஏழு குறைவர், இதை பத்தி இப்ப நாம வந்து பார்க்கணும். இப்ப வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பன்னெண்டு ஒவ்வொரு பாவத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றோம். அதே போல இந்த குரு சுக்கரன் ஏழு குறைவர். இப்ப இது வந்து பொதுவாக சம்பிரதாயமாக ஜோதிடத்துல பார்க்கிற மேட்டர். இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், ஜோதிடத்தில் பன்னிரண்டு பாவங்களும் ஒன்பது கிரகங்களும் ஒத்துழைத்தால்தான் கில்மா. அதை நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அது எப்படி ஏன் அப்படிங்கிறது வரப்போற வீடியோஸ்ல வந்து நான் ப்ரூவ் பண்றேன். இது எல்லாத்தையும் முக்கியமானது வந்து என்னன்னா லக்னம். லக்னம் தான் வந்து கடகால். கடகால் சரியில்லாம இந்த விளைநிலத்துல எல்லாம் வந்து அபார்ட்மெண்ட் கட்டுவான், அது ரெண்டு வருஷத்துல உள்ளார போயிடும். அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். லக்னாதிபதி பலம் தர வேண்டும், அது ரொம்ப முக்கியம். முக்கியமாக இந்த அஷ்டமாதிபதியை விட கொஞ்சமாவது பலம் தரணும். இல்ல நீங்க டிக்கெட்டு, தனிமை, விபத்துகள் இந்த மாதிரிலாம் போயிடும் வாழ்க்கை. அது வந்து பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அது வந்து ரெண்டாம் இடம். இப்போ வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், யாகாவார் ஆயினும் நாகாக்கள். இப்ப கவிஞரை ஜூன் 30ஆம் தேதி பாதி ராத்திரி உள்ள போடுறாங்க, அதாவது 29 பாதி ராத்திரி 30 இரவு மாதிரி. என்னடா மேட்டர்னா மஞ்சன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன வந்து மோசடியில ஒரு கட்டுரை எழுதுற, அதுல அஞ்சு இடத்துல திருமதி ஜெயலலிதா அப்படின்னு குறிப்பிட்டு இருக்க. கலைஞர் ஜாதகத்துல ரெண்டு இடத்துல ராகி அது கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். தெலுங்குல கூட சொல்லுவான், நோறு மஞ்சு தைத்து ஊறு மஞ்சு. நம்ம வாய் வந்து நல்லதா வரைக்கும் நல்ல வார்த்தை பேசுறோம் நெய்யுங்க. அப்ப ஊரம் நல்லதா தானே இருக்கான், அது மேட்டர் ஒண்ணு. அடுத்தது ரெண்டுங்கிறது ஃபைனான்ஸ். இப்ப லக்ஷ்மி கலை அப்படின்னு லட்சுமிகரமா இருக்கு. லட்சுமிகரம்னா என்ன, ஊடெல்லாம் வந்து மாட்டு சாணியை தொழிச்சுட்டு மந்திரவாதி கூட மாதிரி சாம்பிராணி போக போறதா, அது கிடையாது. வறுமையின் நிழல் கூட பொழியக்கூடாது, அதுதான் லட்சுமி கலை. பைசா, பைசாமே பரமாத்மா ஹை, மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். அதனாலதான் இந்த ரெண்டாம் இடம் முக்கியம். இவன் வந்து கஞ்சிக்கு இல்லாம லாட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க, ரதி தேவியே பொஞ்சாதி அவன்டா கூட என்ன பண்ண முடியும், அது ஒண்ணு. அதே போல நேத்திரம், கண்கள், இந்த சில பேரை பாப்பீங்க
பேசும்போது கண்ணையே பார்க்க மாட்டான், நான் கண்ணையே பார்க்க மாட்டான், மேலே பார்ப்பான், கீழே பார்ப்பான், போறவனை பார்ப்பான், வரவனை பார்ப்பான், நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டான். அப்படி பேசுறான்னா அவன் டக்காட்டின்னு அர்த்தம், புரியுதுவோ? இந்த மாதிரிலாம் நிறைய மேட்டர் இருக்கு, இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போதான் கிளம்ப. அடுத்தது மூன்றாம் இடம், மூன்றாம் இடத்தை பற்றி சொன்னேன். இவ அப்பா சம்பாதிச்ச வீடு எல்லாம் பயலாம் பார்ட்டிஷன் பண்ணிக்கினேன், ஒரே கேம்பஸில் கூடியிருக்கிறான். நீங்கள் அண்ணன் தம்பிங்களோட இவனுக்கு வந்து நல்ல ரிலேஷன் இருக்கும், நல்ல ரிலேஷன் இருந்தால் பிரச்சனை இருக்காது. இல்லைன்னு வைங்க, பாதி ராத்திரி வந்து அவனா கதை தட்டுவான். இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது வேற கதை, அவன் கண்ட நேரத்தில் கதவை தட்டுவான். அவ என்ன ஆகும், எல்லாம் சுருங்கி போயிடும். அது மாதிரிலாம் இருக்கு மேட்ரு. அதே போல் பயணங்கள், பயணங்களை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் டச்சு கொடுத்தேன். அதாவது நீங்க ரொட்டீன்ல இருக்கீங்கன்னு வைங்க, வீடு வீடு விட்டா ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டா வீடுன்னு இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்கள் ஜாதகத்தில் உள்ள சகல யோகங்களும் அதுக்கே செலவாயிடும். அப்படின்னு எப்பவுமே வந்து என்னடான்னா, இப்போ எக்கனாமிக்ஸில் கூட இருக்கும், த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இப்போ ஒரு லெட்டை சாப்பிட்றோம், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரெண்டாவது லெட்டு சாப்பிட்றோம், 10% குறையும். மூணாவது, நாலாவது, எட்டாவதுக்கு பாதி வெளி குடிக்கும். அதே தான் எல்லா கர்மத்துக்கும். மோஷம் ரொம்ப அழகாக சொல்லுவார், பிரம்மச்சரியம் உங்களை உடல் உறவுக்கு தயார்படுத்தும், உடல் உறவு பிரம்மச்சரியத்துக்கு தயார்படுத்தும். வாழ்க்கையில் ரெண்டுமே தேவைதான், வாழ்க்கையில் ரெண்டுமே தேவைதான், ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும், அதில் தான் வித்தை இருக்கு. அது ஒரு பாயிண்ட். நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டு மனைவியை பிரிந்து ஒரு மூணு நாளோ நாலு நாளோ அந்த இடத்துல தின்னு காஞ்சி கருவாடாக போய் வீட்டுக்கு வரைக்கும் வைங்க, வீடு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இதே வந்து குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டையே சுற்றி சுற்றி வரைக்கணும் வைங்க, அங்கே ஏன் ஓட்டர் இருக்கு, இங்கே ஏன் தண்ணி இருக்கு, இந்த கர்மந்தான். ராத்திரி சுரண்டா மூடிட்டு திரும்பி படியாகணும் கொஞ்சம். அது மேட்ரு. அதே போல இசை, மூன்று என்பது இசையை காட்டும், காதுகளை காட்டும். பஞ்சாதி வந்து வாயான்னு கூப்பிட மாட்டான், வாயான்னு கூப்பிட மாட்டான். அவளுடைய நடை உடை பாவனை, தலையில் பூ வச்சிருக்காளா இல்லையா, அவளுடைய பெருமூச்சிகள், இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால் சவுண்ட் பாக்ஸ் கரெக்டாக வேலை செய்யணும், அப்போ தான் அதை வந்து ரீச் பண்ணிக்க முடியும். அதே போல் இசை, உங்களுக்கு இசையில் நீங்கள் ஒன்றும் போய் வாசிக்க வேணாம், ரசனை இருக்கணும், ரசனை இருக்கணும். இன்னைக்கு பாடுறாங்க பாருங்க, ரயிலில் பிச்சை எடுக்கிறவங்க பாடுற மாதிரி, அது கிடையாது இசை. இசைங்கிறது வேற, இசை என்பது ஒன்று நரம்புகளை ஓய்வு நிலைக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா நரம்புகளை தூண்டி ஒரு கெல்மாவுக்கோ ஒரு சாதனைக்கோ அவனை ப்ரொவோக் பண்ணணும், அதான் இசை. இல்லை நீங்கள் வந்து இந்த இசை கருவிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, எல்லாமே செக்ஷுவல் பார்ட்ஸ் மாதிரி இருக்கும். அது நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏன்னா பின்னால் ஆஞ்சநேயர் இருக்கு, இது வேறு இருக்குது, ஸ்க்ரீன் வேறு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்பார்க் ஆகும். அது வந்து ஐந்தாம் பாவம். ஐந்து என்பது பூர்வ புண்ணியங்களை காட்டும். பிள்ளைங்களோட சொல்லுவாங்க, புண்ணியம் கொத்தி குறிச்சிடும், தானம் கொத்தி பிள்ளைங்க. நீங்கள் பண்ண புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த பிறவியில் வந்து கணவனும் மனைவியாக வர்றாங்க. அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு தானம் வந்தீங்களோ அதை பொறுத்து தான் குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன, மனசு நல்லதாக இருக்கும். மனசு நல்லதாக இருந்தால் நாம் சாப்பிடும்போதே ஐயோ அந்த ஃப்ரெண்டு சாப்பிட்டானா இல்லையா, ஐயோ அந்த பையன் பாவம் ரேஷன் கார்டு கழிஞ்சுருக்கிறானே, அவனுக்கு ரேஷன் கார்டு கழிச்சுதான் இல்லையா, இப்படி தோணும். அது தோணினாலே போதும். அதான் நான் சொல்றது அடிக்கடி, எண்ணம் போல் மனம்
மனம் போல் வாழ்க்கை. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த அஞ்சாவது இடம் நல்லா இருக்கணும், எண்ணங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு பூர்வ புண்ணியங்கள் இருக்கணும். இப்போ எல்லா பயலும் பிச்சை டிபாசிட்டை வச்சுக்கிட்டான் வாழறான், சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வாழலையா, பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதவன் எத்தனை பேர். அதனால அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு எம்ஜிஆர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பூர்வ புண்ணியம் ஆட் ஆகிக்கிட்டே வரும். அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் இது வந்து புத்திரஸ்தானம், இப்போ வந்து உங்களுக்கு பாப்பா பிறக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருந்ததுன்னு வைங்க, எப்போ வந்து அவங்களுடைய எக்ஸல் ஓவரிலிருந்து ரிலீஸ் ஆகி கர்ப்பப்பையில் வெயிட்டிங்கில் இருக்குதோ அந்த நேரம் கரெக்டாக மூடு வரும். ஓகேவா? இல்லைன்னு வைங்க, சகட்டு மணிக்கு கண்ட நேரத்தில் வரும், அது வீண் நிறையமாக போயிடும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடத்தை பற்றி சொல்லணும். லக்னத்தில் உள்ள கிரகங்கள் ஏழை பார்க்கும், ஏழில் உள்ள கிரகங்கள் லக்னத்தை பார்க்கும். எல்லா அப்பாயிலும் என்னடா சொல்கிறான்னா, என் பொஞ்சாதி என்ன மாதிரி இல்லைப்பா. பொஞ்சாதி என்ன சொல்லும், என் புருஷன் என்ன மாதிரி இல்லைங்க, அதான் தப்பு. என்னடானா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு 1.5 வருஷம் ஒழுங்காக குத்தனம் பண்ணாங்களாம். அவனுடைய குணங்களெல்லாம் இவளுக்கு வந்துடும், இவளுடைய குணங்களெல்லாம் அவனுக்கு போயிடும். அதான் அந்த 1:7 இருக்கிற சம்பந்தம். பஞ்சாதி சரியில்லைன்னா உங்களும் சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே, நான் லக்னத்தில் இருக்கிற கிரகம் தானே ஏழை பார்க்குது, அதான் வந்து பஞ்சாதி புத்தியை கெடுக்குது. ஒன்று, அதே போல் ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகம் லக்னத்தை பார்க்குது, பஞ்சாதி சரியில்லைன்னா புருஷனுக்கு மைண்டு கெட்டு போகுது. இது மாதிரி மேட்ரு. இப்போ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா, குரு சுக்கரன் ஏழு குடையவரை பார்க்கணும். சுக்கரனை பற்றி ஏற்கனவே சொன்னேன், இவர் வந்து கலைகளுக்கு காரகம். நீங்கள் வந்து கலைகளில் ஜூரியாக இருந்தீங்கன்னா எதிர்ப்பால் ஈஸியாக காவரலாம், ஊர் பெரிய மனுஷனுங்களை ஈஸியாக காவரலாம், ஆடு மாடு பைசா இதெல்லாம் நல்லா புரட்டலாம், வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கலாம் அப்படின்னு. அதே போல் இந்த சுக்கரன் என்பவர் இந்த ரீப்ரொடக்டிவ் விங் இருக்குது பாருங்க, அது மொத்தத்துக்கும் சுக்கரன் தான் காரகம், சும்மா கலத்திர காரகம் கிடையாது. இந்த சுக்கரன் என்பவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய தாம்பத்தியம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ சுக்கரன் ஒரு ஆகம் இருக்காங்க வைங்க, அது அப்நார்மல். இப்போ சுக்கரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க வைங்க, நல்லா மேட்டரில் இருக்கும்போது ஏதோ தகராறு வந்துடும். அந்த நேரம் பார்த்து புலையர் புலையர்னு அடிச்சிக்கிறதோ திட்டிக்கின்னு திரும்பி படுத்துக்கிறதோ நடக்கும். இந்த மாதிரி நிறைய மேட்டர் இருக்குது, அதெல்லாம் நிதானமாக சொல்கிறேன். இப்போ அதே போல் குரு, குருன்னா வந்து ஹார்ட்டு, பைசா முக்கியமாக, கோல்டு, ஃபைனான்ஸ், செல்வாக்கு. இப்போ உங்களை தேடி ஒரு 4 பேரையும் மனுஷன் வந்து போகிறானுங்க, கொஞ்சம் அதிக ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீல் வரும், மை மேன் அப்படின்னு. வரதெல்லாம் நத்த நாடோடி புறம்போக்காக வருதுன்னு வைங்க, என்னடா கருமை இவங்கிட்ட வந்து மாட்டிக்கணும், தோணுமா தோணாதா. அதே போல் பைசா, எப்போ பாரு கடுகு டப்பாவில் ஏதாவது காசு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான்னு வைங்க, என்ன வாய்தா போயிடும். அதே போல் ஹார்ட்டு, இது வந்து இதயம் அப்படிங்கிறது என்ன காரியம் பண்ணுது, ரத்தத்தை எல்லா பார்ட்ஸுக்கும் பம்ப் பண்ணுது. முக்கியமாக ஆண்கள் உடலில் ரத்தம் என்பது பல இடத்துக்கு பாயணும், அப்போ தான் வந்து அவருக்கு இன்னும் அது ரெடி ஆகாது, ஏதோ வேலை பண்ண முடியும். குருவே வீக்குன்னு வைங்க, என்ன ஆகும், அப்போ தான் வந்து இந்த இழந்த சக்தி வைத்தியர்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும், விரைப்புத்தன்மைகள் குறைபாடு அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த குருவுக்கு சம்மந்தப்பட்டது. ஏழு குடியவரை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பாம்பம் இது சும்மா வந்து தவளை பாய்ச்சல் மாதிரி தாண்டி வந்துவிட்டேன், இன்னொரு ஓட்டு ஓட்டுவோம் அடுத்த பதிவில். ஒரு இன்னொரு மேட்ரு வையால், இந்த வீடியோவையும் 100 பேர் பார்த்தீங்கன்னு வைங்க,
தொடர் இன்னியோட க்ளோஸ் என்ன இதனால வந்து எனக்கு 10 நிமிஷம் ஆதாயம் கிடையாது எனக்கு தேவை வந்து மக்கள் பார்க்கணும் பயன் தரணும் அவ்வளவுதான் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் 1000 பேராவது பார்க்கணும் இல்லைன்னா இதோட இந்த சீரியல் க்ளோஸ் நன்றி வணக்கம் சித்திரவேலியிலிருந்து முருகேசன்